Hi friends, welcome to Sandhya Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அரை கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமா புதினா இலை, ஒரு பட்டியை வந்து ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன், 2 கிராம்பு, அரை கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு, இப்போ இது கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்ல நைஸான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாங்க. இப்ப நம்ம குக்கர்ல தான் நம்ம கிரேவி செய்ய போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு தான் செய்ய போறேன். நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு பட்டையை வந்து சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு பிரியாணி இலை. இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாங்க. பாருங்க இப்ப வந்து வெங்காயம் நல்லாவே பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 பழம் வந்து நான் 2 தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், பழுத்த பழமா பார்த்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்னா நீங்க ஒரு பழம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்பவே சின்ன சைஸ்ன்றதுனால 2 பழம் எடுத்திருக்கேன். பாருங்க இப்ப இது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப இது கூடவே நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கினாவே கரெக்டா இருக்கும். இப்ப இது கூடவே நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இது அளவுக்கு நான் எல்லா மட்டனையும் வந்து சேர்த்தாச்சு. இப்ப நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து இதுலயே இருக்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். லைட்டா இது போல வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்குங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி சார் அலசிட்டு நான் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்க தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு 5-7 வசல் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்து வந்த பிறகு நம்ம பாக்கலாங்க. பாருங்க இப்ப வந்து 5 விசில் வந்தாச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம். பிரஷரும் வந்து நல்லா வெளியே வந்துடுச்சு. சூப்பரா வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்ப நம்ம கொஞ்சமா வந்து கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அருமையான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் குழம்பு மாதிரி தான் நான் செய்திருக்கேன். உங்களுக்கு திக்கான கிரேவி வேணும்னா நீங்க தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்குங்க. ரொம்பவே அருமையான இந்த மட்டன் கிரேவி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னுமே வந்து நல்ல நல்ல ரெசிபியோட நம்ம சேனலை வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.